ஹலோ பிள்ளைங்களா, ப்ரைஸ் த லார்ட். உங்களை இந்த ஓகே டைம் ப்ரோக்ராம் மூலமா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம ப்ரோக்ராம் மூலமா சொல்லித்தர பாடல்கள், வசனம், ஆக்ஷன், கதைகள்லாம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்குறீங்க. ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்க கடைசியா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அர்ப்பணிக்கிறீங்க பாத்தீங்களா, தி பெஸ்ட். அதான் சூப்பர். நீங்க நல்ல பிள்ளைங்கன்றது இதில் நீங்கள் காட்டுறீங்க. வெரி குட். இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய ஓகே டைமையும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. சரி வாங்க, ஏசப்ப நம்ம ஓகே டைம் ப்ரோக்ராமை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லோரும் ஜோம் பண்ணலாம். நம்ம ஜோம் பண்ணலாமா? சரி, பிள்ளைங்களாம் முழங்கால் படியிடுங்க. பக்கத்தில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்கன்னா பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க நம்ம ஜோம் பண்ணலாம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா முது குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த வேலையிலும் இந்த மாலை வேலையில் உள்ள ஓகே டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்து தாங்க இயேசப்பா. சொல்லித்தருகிற ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீங்கள் ஒரு ஒரு மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓகே, சூப்பர். சரி பிள்ளைங்களா, நீங்க பாடல் பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு பாட்டு சொல்லித்தர நம்ம சாம் அண்ணன் ரெடியா இருக்கிறாங்க. சாம் அண்ணன் இன்வைட் பண்ணலாமா? சத்தமா கைத்தட்டி அண்ணனை இன்வைட் பண்ணலாம். கைத்தட்டுங்க பாப்போம் சத்தமா. ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கீங்க? நாங்க சொல்லித்தர பாட்டுலாம் உட்காந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணி பாடி பாக்குறீங்களா? நல்லா ஆக்ஷன் எல்லாம் பண்றீங்களா? இன்னைக்கும் அண்ணன் உங்களுக்கு ஒரு புது பாட்டு சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழைய பாட்டை நல்லா பாடி ஆக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு புது பாட்டு ஒன்று கத்துக்க போறோம். பழைய பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியுமா? என்ன பாட்டா இருக்கும்? காணா ஊரு கல்யாண வீடு, ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் அண்ணன் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தனே, அந்த பாட்டை நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பாட போறோம், நல்லா ஆக்ஷன் பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஒரு புது பாட்டு ஒன்று கத்துக்க போறோம். சரியா, பாட்டு பாடலாமா? ரெடியா? காணாவூரில் கல்யாண வீட்டில் கர்த்தரேசு போனாரே, கொட்டும் மேளம் முழங்கிட தாளம் கேட்டு மகிழ்ந்தாரே. டுடும் டும். காணாவூரில் கல்யாண வீட்டில் கர்த்தரேசு போனாரே, கொட்டும் மேளம் முழங்கிட தாளம் கேட்டு மகிழ்ந்தாரே. டுடும் டும். சாப்பாடு வேலையிலே கூப்பாடு கேட்டாரே, சுவைக்கரசம் இல்லை என்று செய்தி அறிந்தாரே. டுடும் டும். சாப்பாடு வேலையிலே கூப்பாடு கேட்டாரே, சுவைக்கரசம் இல்லை என்று செய்தி அறிந்தாரே. துடும்டும். கச்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னாரே, ஆசீர்வதித்து தண்ணீரை ரசமாய் மாற்றினாரே. துடும்டும். கச்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னாரே, ஆசீர்வதித்து தண்ணீரை ரசமாய் மாற்றினாரே. புது பாட்டு கத்துக்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அண்ணன் ஒரு ஒரு லைனா சொல்லி கொடுக்க போறேன். பின்னாடி இருக்கிற அண்ணனுங்கலாம் பொறுமையா ஆக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க, அதையும் பார்த்து பொறுமையா கத்துக்கோங்க. சரியா அண்ணன், சொல்லி கொடுக்கவா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். மறுபடி சொல்லவா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்திருந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது. இன்னொரு, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு
அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். இன்னொரு வாட்டி சொல்லிடுவோமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்து நீர் உயர்ந்தது, பெரும் மழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்து நீர் உயர்ந்தது, பெரும் மழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். எத்தனை பேருக்கு பாட்டு புரிஞ்சுது? அண்ணன் பொறுமையா சொல்லி கொடுத்தனா? இப்போ எல்லாரும் நல்ல பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ண போறோம். சரியா பாப்போமா? நல்ல பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணுவோமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமாளை பெய்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமாளை பெய்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமாளை பெய்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமாளை பெய்தான்,
பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது அந்த வீடு அழிந்து போனது அந்த வீடு அழிந்து போனது கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் ஜெபம் கேட்கப்படும் உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய் உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய் உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய் பெருமாழை பெய்ந்தது மழை பெய்து நீர் உயன்றது சூப்பரல்ல புத்தி உள்ளவங்க வந்து கற்பாறையின் மேல் கட்டுறாங்க புத்தி இல்லாதவங்க மணலின் மேல் கட்டுறாங்க கற்பாறையின் மேல் கட்டினா நம்ம வீடு எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஆனால் மணலில் கட்டினா தண்ணி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சரி சூப்பராக பாடினீங்க நீங்கள் அழகாக பாடினீங்க ஆக்சுவலாக சூப்பராக செஞ்சீங்க வெரி குட் இப்போது நம்ம வசனம் படிக்க போகிறோம் ஓகேவா எப்பவுமே வந்து உங்களுக்கு வசனம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க நல்ல ஆக்ஷன் பண்ணி சொல்லித்தராங்க இல்லைன்னா ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு சொல்லித்தராங்கல்ல இப்போவும் ஆர்த்தி அக்கா நமக்கு வசனம் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா சத்தமாக சொல்லுங்கள் ஆ வெரி குட் ஆர்த்தி அக்காவை நம்ம இன்வைட் பண்ணலாமா சத்தமாக கிளாப் பண்ணலாமா சத்தமாக கிளாப் பண்ணுங்க பார்ப்போம் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வசனம் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்கல்ல போன வாரம் அபி அக்கா உங்களுக்கு சூப்பராக அழகாக வசனம் சொல்லி கொடுத்தாங்க இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னன்னு தானே பார்க்குறீங்க இந்த வாரம் ரெண்டு வசனம் கற்றுக்க போகிறோம் பா ஷாக் ஆகிடாதீங்க ரெண்டு வசனம்தான் ஆனால் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு வசனமும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்போ அதிகமாக இருக்கிறவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு அபவ் இன்னொரு வசனமும் கற்றுக்க போகிறோம் சரிங்களா முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்க நான் சொல்கிற வசனத்தை என் கூட சேர்ந்து தெளிவாக அழகாக கற்றுக்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா கற்றுக்கலாமா சொல்லலாமா சரி எல்லோரும் சீக்கிரம் உங்கள் பிளேஸ்லேருந்து எழுந்துருங்க எழுந்திரிச்சு ரெடியாக நில்லுங்க பார்க்கலாம் நின்றுட்டீங்களா குட்டீஸ் சொல்லலாமா சரி அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது திரும்ப சொல்லலாமா அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது கொலோசையர் 2:3 மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது கொலோசையர் 2:3 சூப்பர் குட்டீஸ் இப்போ அடுத்தது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அபவ் இருக்கிறவங்களுக்கு வசனம் நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா வசனம் சொல்லலாமா சரி நம்ம யுத்தத்துக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போவோம்ல சூப்பர் அதை சேர்ந்த வசனம்தான் இப்போ கற்றுக்கலாமா யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் சொல்லுங்க யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் திரும்ப சொல்லலாமா யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் மறுபடியும் சொல்லலாமா பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் பிரசங்கி 9:18 திரும்ப சொல்லலாமா யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் பாவியான ஒருவன்
மிகுந்த நன்மையை கெடுப்பான். பிரசங்கி 9:18. சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப அழகாக வசனம் சொன்னீங்க. இந்த வசனத்தை நம்ம மெமரி பண்ணுறதோடு மட்டும் வைக்காமல் நம்ம வாழ்க்கையில் செய்யவும் கற்றுக்கணும். அப்போ தான் அது மறந்தும் போகாது, மறைஞ்சும் போகாது. அடுத்த வாரம் வேற வசனத்தோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். நா ஜாக், வசனம்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டியா? ஆமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வசனம்லாம் எப்படி ஈஸியா சொல்லி கொடுத்தாங்களா? ஈஸியா புரியற மாதிரி அழகா சொல்லி கொடுத்தாங்க. நீ சூப்பரா படிச்சிட்டியா? ஆமா. வெரி குட், வெரி குட். இப்போ நீ வசனம் தானே படிச்ச? ஆமா. இப்போ நீ கதை கேட்க ரெடியா இருக்கியா? ஓ, கதையா? ஆமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. பிள்ளைங்களா, பாத்தீங்களா, ஜேக்கு கதனும் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? ஜே, அவங்களுக்கு கதை பிடிக்குமான்னு கேளு. எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் கதை பிடிக்குமா? அதான பார்த்தேன். ஆ, பிடிக்குமா? ஏ ஜே, கதைனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஆமா, சொன்னாங்க. ஆ சரி, கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. சொல்லட்டுமா யார் வராங்கன்னு? சொல்லுங்க பாப்போம். நம்பர் ஸ்டீவ் பாஸ்டர் வராங்க. பாஸ்டரா? ஆமா. நீ இன்னைக்கு தானே புதுசு? நம்ம பாஸ்டர் தான் எப்பவுமே வந்து ஸ்டோரிலாம் சொல்லி ஜோம் பண்ண வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாஸ்டர் ரெடியா இருக்காங்க. அவங்க நம்ம இன்வைட் பண்ணலாமா? இன்வைட் பண்ணிடலாம். பிள்ளைங்களா, சத்தமா கை தட்டி பாஸ்டர் இன்வைட் பண்ணலாமா? சத்தமா கிளாப் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் சத்தமா கை தட்டுங்க. ஹலோ, குட் ஈவினிங். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா பியூட்டிஃபுல்லா பாட்டு பாடி ஏசப்பாவை நல்லா மகிமைப்படுத்துனீங்கல்ல. வெரி குட். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான லெசன் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? நான் கொஞ்சம் போன வாரத்தில் உள்ளது, அதுக்கு முந்தின வாரத்தில் உள்ளதை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டுமா, ஞாபகப்படுத்தட்டுமா? நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஏசப்பா போகிறதுக்கு முன்னால் பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன்னு சொன்னாங்கல்ல. பரிசுத்தாவியானவர் வரும்போது சாதாரணமாக இருக்கிறத அசாதாரணமாக மாற்றினாங்க. அப்படி தானே? ஒரு சாதாரண தண்ணீரை ஏசப்பா எப்படி ரசமாக மாற்றினாங்களோ, திராட்சை ரசமாக மாற்றி ருசி உள்ளதாக மாற்றினாங்களோ, அது போல் பரிசுத்தாவியானவரும் நம்மளை சாதாரணமாக இருக்கிற நம்மளை சூப்பராக மாற்றாங்கல்ல. போன வாரம் பீட்டர் அங்கிளை பற்றி நம்ம நிறையா படித்தோம். பீட்டர் அங்கிள் அவங்க வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தாவியானவர் வந்தவுடனே அவங்க போல்டாக எழும்பி நின்று அவங்க ப்ரீச் பண்ணும்போது 3000 பீப்புள் ரசிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம படித்தோம். அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை படிக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே. இந்த பீட்டர் அங்கிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்க பிரசங்கம் பண்ணும்போது 3000 பீப்புள் ரசிக்கப்பட்டாங்க. 3000 பீப்புள் ரசிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அன்னைக்கே 3000 பீப்புளுக்கும் பேப்டிசம் கொடுத்தாங்க. 3000 பேருக்கும் பேப்டிசம் கொடுத்து எல்லாம் ரசிக்கப்பட்டு எல்லாரும் வந்து ஒரு சர்ச்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படி இருந்திருக்கோம்ல? அவங்க சர்ச்சில் முதல் அந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? 3000 மெம்பர்ஸ். வாவ், எவ்வளோ பெரிய சர்ச்சில் பார்த்தீங்களா? அப்படி தான் ஜெருசலேமில் ஒரு பெரிய சர்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சர்ச்சில் நிறைய பேர் ரசிக்கப்பட்டு அந்த சர்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சர்ச் அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. வளர்ந்து 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 3000லேருந்து 5000 ஆயிடுச்சு. அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அப்படியே 8000 ஆகுது. அப்படியே 9000, 10000, அப்படியே கூட்டம் பெருகிட்டே இருக்குது. இப்போ கவுண்ட்லெஸ் பீப்புள் ஆயிட்டாங்க ஜெருசலேமில் இருக்கிற சர்ச்சில். சரி, இப்படி இருக்கும்போது அந்த சர்ச்சில் எல்லாரும் வந்து ஆராதிச்சாங்கல்ல. அப்போ அவங்க ஆராதிக்க வர்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணணும்ல சாப்பாடெலாம், அதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக பீட்டர் அங்கிள் தான் சீஃப் பாஸ்டர். ஓகேவா? அப்போது பீட்டர் அங்கிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வந்து ஒரு 7 பீப்புளை சூஸ் பண்ணாங்க. எத்தனை பேரை சூஸ் பண்ணாங்க? வெரி குட். கதையை நல்லா கவனிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு முடியும் போது அசைன்மெண்ட்லாம் புரியும். சரியா? சரி, பீட்டர் அங்கிள் என்ன பண்ணாங்க, சர்ச்சிலேருந்து ஒரு 7 பீப்புளை சூஸ் பண்ணாங்க. இந்த 7 பீப்புளும் நல்ல பக்தி உள்ளவங்களா, நல்ல ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் பெற்றவங்களா, நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஒரு 7 பீப்புளை சூஸ் பண்ணி அந்த 7 பேருக்கும் என்ன தெரியுமா சொன்னாங்க?
நீங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் நீங்க தான் பரிமாறணும், எல்லாருக்கும் எல்லாம் நீங்க தான் சர்வ் பண்ணணும், அந்த கிச்சன்ல இருக்கிறது டைனிங் ரூம்ல இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு 7 பீப்புளை அவங்க நியமிச்சு அவங்க அனுப்புனாங்க. அந்த 7 பீப்புள்ல ஒருத்தவங்க பேர் என்ன தெரியுமா? ஸ்டீஃபன் அண்ணன். அவங்க பேர் என்னது? என் பேர் தான் அவருக்கும், ஸ்டீஃபன் அண்ணன். பார்த்தீங்களா? ஸ்டேவான். அவங்க பேர் என்னது? ஸ்டேவான். சரியா? அப்போ அவங்களும் போறாங்க, போய் அந்த இடத்துல அந்த டைனிங்ல அவங்க இருந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. சர்ச்சில் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும், ஆராதனைக்கு ஜனங்க வருவாங்க, ஆராதிப்பாங்க. மத்தியானம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இந்த ஸ்டீஃபன் அண்ணன் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆனந்தமா ஆண்டுடைய சமூகத்துல இது போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? இந்த ஸ்டீஃபன் அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே பரிசுத்தாவியானவர் நல்ல வல்லமையாக இறங்கியிருந்தாங்க. பரிசுத்தாவியானவரால் ஸ்டீஃபன் அண்ணன் நல்லா நிரம்பி இருந்தாங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து ஸ்டீஃபன் அண்ணனை பயங்கரமாக அனாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ அனாயின் பண்ணியிருந்தனால ஸ்டீஃபன் அண்ணனுக்கு பயங்கர விஸ்டம், பயங்கர ஞானம் என்ன இருந்துச்சு? பயங்கர ஞானம். பார்த்தீங்களா, பரிசுத்தாவியானவர் வரும்போது பீட்டர் அங்கிளை போல்டாக மாற்றினாங்கல்ல, பயம்லாம் போய் ஸ்ட்ராங்காக மாற்றினாங்க. இங்கே ஸ்டீஃபன் அண்ணனை பரிசுத்தாவியானவர் வந்து நிரப்பும் போது எப்படி இருந்தாங்க தெரியுமா? பயங்கர வைஸா இருந்தாங்க. பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு விஸ்டம் தருகிறவர். நமக்கு என்ன தராரு? விஸ்டம் தராரு. பாத்தீங்களா, ஸ்டீஃபன் அண்ணனுக்கு பரிசுத்தாவியான நல்ல விஸ்டம் கொடுத்தாங்க. ஸ்டீஃபன் அண்ணன் எங்க பேசினாலும் யாருமே இவங்களை எதிர்த்து பேசவே முடியாது. ஸ்டேவான் அண்ணன் மேல அவ்வளோ ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அவங்க மேல அவ்வளோ அனாயிண்டிங் இருந்துச்சு. அவங்க பேசினாங்கன்னா அவ்வளோ வைஸா பேசுவாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ வைஸா விஸ்டம் இருக்கும். அதுல அந்த வார்த்தை வாயிலிருந்து வரும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க வார்த்தைகள்லாம் அவ்வளோ வைஸா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, ச்சே எப்படி பேசுறாருல்ல இவரு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸ்டீஃபன் அண்ணன் அவங்க எல்லாம் அவங்க பேசுறது அவ்வளோ வைஸா விஸ்டம் ஃபில்டா இருந்துச்சு. இது எதனால வந்துச்சு தெரியுமா? ஸ்டீஃபன் அண்ணனுக்கு தெரியும் இது எதனால வந்துச்சு தெரியுமா? பரிசுத்தாவியானவர் அவங்கள நிரப்பி இருந்தனால தான் இது வந்துச்சு. ஓகே, இப்படி ஸ்டீஃபன் அண்ணன் பேசுறதெல்லாம் சர்ச்சில் இருக்கவங்க மாத்திரம் இல்லை, வெளியில் இருக்கிறவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்க ஆரம்பிச்சு அப்புறம் அந்த ஸ்டீஃபன் அண்ணனுக்கு இருக்கிற விஸ்டமை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணணும், அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், எப்படியாவது அவர் பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவரை ஜெயிக்கணும், அவர் பேசுறதுல ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பக்கத்துல இருந்தெல்லாம் நிறைய பட்டணங்கள்ல இருந்து பக்கத்து கண்ட்ரில இருந்தெல்லாம் வந்தாங்களாம். அன்னைக்கு வந்து ஸ்டீஃபன் அண்ணனோட ஆர்குமெண்ட் பண்ணாங்களாம். அவங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணி ஸ்டீஃபன் அண்ணனை வின் பண்ணிடணும், அவங்க பேசுறத ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசி பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பரிசுத்தாவியானவர் யாரா ஜெயிக்க முடியுமா? பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, நம்ம ஸ்டீஃபன் அண்ணனோட போராடுறோம்னு நினைச்சாங்க. ஆனா இல்ல, ஸ்டீஃபன் அண்ணனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தாங்கல்ல, அதனால யாராலையும் ஸ்டீஃபன் அண்ணனை ஜெயிக்கவே முடியல. அவங்க பேசும்போது பரிசுத்தாவியானவர் ஞானத்தோட பேசினாங்க. வந்தவங்க எல்லாம் பேசினவங்க எல்லாம் அவங்கெல்லாம் தோத்து போய் தலையை குனிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அனாயிண்டிங்கோட வைஸா ஸ்டீஃபன் அண்ணன் அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் ப்ரீச் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் வெக்கப்பட்டாங்கல்ல, தலை குனிஞ்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கோவம். பார்த்தீங்களா, தோத்து போனவங்களுக்கு கோவம் இருக்குமா இருக்காதா? பார்த்தீங்களா, நம்ம கூட நிறைய நேரம் நம்ம தோத்து போயிட்டோம்னா கோவம் வருது இல்லை? ஒரு சின்ன கேம் விளையாடும் போது, லூடோ வீட்டில் விளையாடுறீங்களா? விளையாடும் போது தோத்து போயிட்டா நீங்கள் மற்றவங்கள வெட்டுற வரைக்கும் ஜாலியாக விளையாடுவீங்கல்ல, ஏய் விளையாடு 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 விளையாடு. ஆனால் உங்களை யாராவது வெட்டிட்டா உடனே கோவம் வந்துடுது, நான் வரல இந்த ஆட்டத்துக்கு அப்படின்னு போயிடுறோம்ல. பார்த்தீங்களா, ஆனால் கோபம் வரும் இல்லை, யாராக இருந்தாலும் தோத்துட்டா கோபம் வரும், ஜெயிக்க ஜெயிக்க ஜாலியாக இருக்கும் அப்படி தானே? அந்த மாதிரி தான் அந்த கூட இருந்தவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து ஸ்டீஃபன் அண்ணனோட போட்டி போட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து தோத்து போனாங்களோ, அவங்களுக்கெல்லாம் செம கோபம். யார் மேலே கோபம்? பார்த்தீங்களா, ஸ்டீஃபன் அண்ணன் மேலே பயங்கர கோபம். இவன் எப்படியாவது காலி பண்ணணும்டா, இவன் தானடா இப்படிலாம் நம்மளை தோத்து நம்மளை கேவலப்படுத்துகிறான், இவன் பெரிய ஞானி மாதிரி பேசி எல்லாருக்கு முன்னாலும் நம்மளை அசிங்கப்படுத்துறான், இவன் பேசுறத நம்ம யாராலும் ஜெயிக்க முடியல,
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம், செம கோபத்தில் இருக்கிறாங்க ஸ்டீஃபன் அண்ணன் மேலே. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஸ்டீஃபன் அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா, ரோட்டில் நின்று அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. ப்ரீச் பண்ணும்போது அப்படியே ஞானத்தில், ஆண்டவர் தந்த ஞானத்தில், பைபிளுடைய முதல்லருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி வரிசையாக சொல்கிறாங்க. இவ்வளோ விஸ்டம் இல்லை ஸ்டீஃபன் அண்ணனுக்கு, பைபிள் எவ்வளோ பெரிய காரியம் இல்லை, இதில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஸ்டீஃபன் அண்ணன், எல்லாத்தையும் ப்ரீச் பண்ணுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எசப்பா பற்றி பேசுகிறாங்க, எசப்பா சிலுவைக்கு போனதெல்லாம் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நடந்தது என்ன தெரியுமா, அங்கே இருந்த நிறையா இந்த வாலிபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பல்ல கட்டிக்கிறாங்க, உன காலி பண்ணினோம் அப்படின்னு பயங்கர கோவத்தில் உள்ள கடிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஸ்டீஃபன் அண்ணனை அவங்கெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. பயங்கரமாக அடித்து அவங்க ஸ்டீஃபன் அண்ணனை பயங்கரமாக காயப்படுத்திட்டாங்க. ஆனால் ஸ்டீஃபன் அண்ணன் வாயே திறக்கலை, எதுவுமே சொல்லலை, அவங்க அடித்ததுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸ்டீஃபன் அண்ணன் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அவங்கள பயங்கரமாக அடித்து, அவங்கள கல்லால் அடித்து, அவங்கள ஊருக்கு வெளியில் கொண்டு போயிட்டாங்க ஸ்டீஃபன் அண்ணனை. அவங்கள ஊருக்கு வெளியில் கொண்டு போய் அடித்து கொலை பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டீஃபன் அண்ணன் அவங்க தப்பே பண்ணலை பார்த்தீங்களா, பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஞானத்தில் அவங்க பேசினாங்க. மற்றவங்களாம் அவங்கள ஜெயிக்க முடியலன்றதுக்கு ஸ்டீஃபன் அண்ணன் என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை தந்தது பரிசுத்தாவியானவர் இல்லை, அந்த ஞானத்தில் தான் அவங்க பேசினாங்க. ஆனால் பாருங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் கோபம் வந்து இந்த கோபத்தில் ஸ்டீஃபன் அண்ணனை எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க, பெரிய பெரிய கல் எடுத்து, பெரிய பெரிய கூழா, பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க, செங்கல் எடுத்து அடிக்கிறாங்க, கருங்கல் எடுத்து அடிக்கிறாங்க, பெரிய பெரிய பாறை தூக்கின்னு வந்து அடிக்கிறாங்க. அப்படியே ஸ்டீஃபன் அண்ணன் மேலே படுது, ஸ்டீஃபன் அண்ணன் முழங்கால் போட்டு அவங்க தலையில் அடிபடுது, ரத்தமாக ஊற்றுது, அவங்க காதில் அடித்து காது பிஞ்சு ரத்தம் ஊற்றுது, அவங்க மேலெல்லாம் அப்படியே ரத்தமாக வருது. ஸ்டீஃபன் அண்ணன் பாவம்ல, முழங்கால் போட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க, நேர் முழங்கால் போட்டு இயேசுப்பா பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, இயேசுப்பா பிதாவே இவங்களுக்கெல்லாம் மன்னிங்க, இவங்க பாவம், இவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்கன்னு ஸ்டீஃபன் அண்ணன் சொன்னாங்க. இவ்வளோ பெரிய மனசு இல்லை, இவ்வளோ பெரிய இருதயம் இல்லை பார்த்தீங்களா. பரிசுத்தாவியானவன் நமக்குள்ளே இருப்பார்னா நாம் மன்னிக்கிறவங்களாக இருப்போம், மாத்திரம் இல்லை நல்ல ஞானம் உள்ளவங்களாக இருப்போம் இல்லை பார்த்தீங்களா. ஸ்டீஃபன் அண்ணன் அவங்க எல்லாரையும் மன்னித்தாங்க, எல்லாரையும் மன்னித்து அவங்க ஆண்டவர் நோக்கி ப்ரேயர் பண்ணாங்க, இசப்பா இவங்களாம் மன்னிச்சிருங்க, நம்ம மற்றவங்கள மன்னிப்போமா, நீங்கள் மன்னிப்பீங்களா, உங்களுக்கு தீமை யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சிருவீங்களா, அவங்க மேலே கோவப்படக்கூடாது புரியுதா. சில நேரத்தில் பயங்கர கோபம் வருதுல்ல நமக்கு, டேடி மேலே பயங்கர கோபம் வருதுல்ல, மம்மி மேலே பயங்கர கோபம் வருதுல்ல, வருதா இல்லையா பார்த்தீங்களா. சில நேரத்தில் அவங்க நல்லதுக்காக நமக்கு சில காரியங்களை சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு அவங்க மேலே கோபம் வருது, நம்ம அப்படி கோவப்படலாம் கூடாது. ஸ்டீஃபன் அண்ணனுக்கு கெட்டதே செஞ்சாலும் ஸ்டீஃபன் அண்ணன் கோவப்படல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஒரு நாளும் கெட்டது செய்ய மாட்டாங்கல்ல, நல்லது தானே செய்கிறாங்க. நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, ரொம்ப நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இதை பண்ணாது அதை பண்ணாது, இதெல்லாம் சொல்கிறது யாருக்காக, நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படி தானே. அப்போ அவங்க மேலே கோவப்படலாமா, ஸ்டீஃபன் அண்ணனை பார்த்தீங்களா, எதுக்குமே அவங்க கோவப்படல, இவங்க இவ்வளோ இவ்வளோ தப்பான காரியங்களை செஞ்சால் கூட ஸ்டீஃபன் அண்ணன் கோவப்படவே இல்லை. அவங்க இயேசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இயேசப்பா இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் அண்ணன் கேட்டாங்க. கேட்டுட்டு ஸ்டீஃபன் அண்ணன் அப்படியே மேலே பார்த்தாங்களா, பார்க்கும்போது என்னாச்சு தெரியுமா, மேலே இயேசப்பா அப்படி எழுந்திருச்சு நின்னாங்களாம். எப்படி இருந்தாங்க, எழுந்திரிச்சு நின்று ஸ்டீஃபன் அண்ணனை வரவேற்கிறதுக்கு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. நிற்கும்போது ஸ்டீஃபன் அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா, என் ஆவியை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டீஃபன் அண்ணன் மறிச்சு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டீஃபன் அண்ணன் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, பிரகாசமாக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா, இது எப்படி நடந்துச்சு தெரியுமா, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்கும், நான் போன வாரம் சொன்னதை மறந்துடக்கூடாது, பீட்டர் அங்கிளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவ்வளோ போல்டாக தைரியமாக்குனாங்க, எழும்பி பிரசங்கம் பண்ண வச்சாங்க, அதனால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல. இப்போது இன்னைக்கு நம்ம மறந்துடக்கூடாது,
சுத்தாவியானவர் நமக்குள்ள வரனால நடக்கிறது என்ன தெரியுமா, நமக்கு நல்ல ஞானம் தராங்க, மற்றவங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறாங்க. எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறாங்க. மட்டும் இல்லை, பரிசுத்தாவியானவர் என்ன உதவி செய்கிறாங்க தெரியுமா, நம்ம ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம பரலோகத்தை பார்க்கறதுக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக இருப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம டல்லாக இருக்க மாட்டோம். சிலர்லாம் ரொம்ப டல்லாக இருப்பாங்கல்ல, எப்பவும் சோகமாகவே இருப்பான். சிலவனை பார்த்துருக்கிறியா, ஆ ரொம்ப டல்லாக இருப்பான், எதையோ பறி கொடுத்த மாதிரி எல்லாம் போன மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஆனால் பரிசுத்தாவியை நமக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கவே மாட்டோம், நல்லா பிரைட்டாக இருப்போம், என்ன நடந்தாலும் பிரைட்டாக இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாங்க, மூணு காரியம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸ்டீஃபன் அண்ணன் லைஃப்பில் என்னென்ன கற்றுக்கிட்டோம், நம்பர் ஒன் ஸ்டீஃபன் அண்ணனை நல்ல ஞானம் தந்து நிரப்புனாங்கல்ல, நம்பர் டூ எல்லாரையும் மன்னிக்க உதவி செஞ்சீங்க. மன்னிப்பீங்களா? நீங்கள் யார் உங்களுக்கு தப்பு செஞ்சால், யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்கள் மன்னிச்சிடணும், ஓகே தானா? அவங்க மேலே கோவப்படக்கூடாது, அவங்கள பழி வாங்கக்கூடாது, சரிதானா? அவங்கள மன்னிக்கணும். மாத்திரம் இல்லை, ஸ்டீஃபன் அண்ணனை போல் எப்பவும் நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாங்க. எப்போ பிரைட்டாக இருந்தாங்க ஸ்டீஃபன் அண்ணன், நல்லா ஜெயிச்சுட்டு நல்லா இருக்கும்போதா? இல்லை, அவங்க அடிக்கும் அடி வாங்கும் போது, அவங்க சாகிறதுக்கு முன்னால் அவ்வளோ பிரைட்டாக இருந்தாங்க. அதுபோல் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்தால் எப்பவும் நம்ம பிரைட்டாக இருப்போம், ஓகே? என்ன நடந்தாலும் நல்லா பிரைட்டாக நல்லா ஜாலியாக இருப்போம். ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் எப்பவும் எப்படி இருப்பாங்க, பார்த்தீங்களா, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பிரைட்டான வாழ்க்கையை ஆவியானவர் தருவாங்க. வருத்தப்படவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறையா பிள்ளைங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல, சில பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம், நான் மட்டும் அந்த வீட்டில் பிறந்திருந்தேன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், எனக்கு அந்த ட்ரெஸ் இல்லையே, எனக்கு இந்த மொபைல் ஃபோன் இல்லையே, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி டிவி இல்லையே, இப்படிலாம் சோகமாக இருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா இதெல்லாம் எது இல்லைனாலும் நம்ம எப்பவும் நல்ல பிரைட்டாக ஸ்ட்ராங்காக இருப்போம். நமக்கு வேண்டியது பரிசுத்தாவியானவர். நம்ம இன்றைக்கி அன்பாக பரிசுத்தாவியானவரை கூப்பிடுவோமா, எனக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவோமா? ஞானம் தந்து உங்களை எல்லாத்துலேயும் வைஸாக பரிசுத்தாவியானவர் நடத்துவாங்க, ஓகே? எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல எல்லோரும் நல்ல நேர்மூலங்கால் படிக்கிட்டு பயபக்தியோடு கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வீட்டில் பெற்றோர், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஞானத்தை கத்தர் கொடுக்க, நல்ல மன்னிக்கிற சுவாபத்தை கத்தர் கொடுக்க, உங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க, குறை சொல்கிற பிள்ளைங்களாம் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமான பிள்ளைகளாக இருக்க ஆவியானவர் உதவி செய்ய நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் போடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் உண்மையாக கண்ணை மூடி, வேடிக்கை பார்க்காம எல்லாரும் கண்களை மூடி, ஞானம் தருபவரால் ஞானம் தருபவரால் ஞானம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஞானம் தருபவரால் ஞானம் தருபவரால் நீங்க சேர்ந்து பாடுங்க. ஞானம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாம் தருபவரால் எல்லாம் தருபவரால் எல்லாம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன்,
நான் சொல்ற ஜெபத்தை உண்மையா சொல்லுவீங்களா? அன்புள்ள இயேசுப்பா, அன்புள்ள இயேசுப்பா, இந்த மாலை வேளைக்காக நன்றி, இந்த மாலை வேளைக்காக நன்றி இயேசுப்பா, இயேசுப்பா, நீங்க எங்களுக்கு தந்த, நீங்க எங்களுக்கு தந்த பெரிய gift, பெரிய gift, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், இந்த மாலை வேளையிலும், இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, ஸ்டீபன் அண்ணனுடைய வாழ்க்கையில், ஸ்டீபன் அண்ணனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர், ஆவியானவர் ஞானம் தந்தது போல, ஞானம் தந்தது போல எங்களுக்கும் கிடைக்க, எங்களுக்கும் கிடைக்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஞானம் கொடுங்க, எங்களுக்கு ஞானம் கொடுங்க, மற்றவங்களை மன்னிக்க உதவி செய்யுங்க, மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்க, எப்பொழுது சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க, எப்பொழுது சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க, எங்க முகங்களை, எங்க முகங்களை பிரகாசிக்க பண்ண, பிரகாசிக்க பண்ண எப்பொழுதும், எப்பொழுதும் நாங்க உங்களை சார்ந்திருக்க உதவி செய்யுங்க, நாங்கள் உங்களை சார்ந்திருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். உண்மையா இந்த ஜெபத்தை பண்ணீங்களா? உண்மையா பண்ணிருந்தா ஆவியானவன் நிச்சயமா உங்களுக்கு இந்த கிருபைகளை நிச்சயமா உங்களுக்கு தருவாங்க. இந்த மூணு காரியம் பரிசுத்த ஆவியானவர் ஸ்டீபன் அண்ணனுக்கு கொடுத்தாங்கல்ல, அதே போல ஞானம் தருவாங்க, அதே போல உங்க வாழ்க்கையில மன்னிக்கிற சுவாபம் தருவாங்க, அது மாதிரியே உங்க வாழ்க்கையில சந்தோஷமா பிரகாசமா இருக்க உதவி செய்வாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பா. இந்த நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைங்களும் தனியா உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரோட பேசுவீங்களா? ஆவியானவர் என்ன நிரப்பணும்னு இன்னும் கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆசீர்வாதமா நடத்துவாங்க. ஓகே, அடுத்த வாரம் தொடர்ந்து ஆவியானவர் என்னென்ன செய்கிறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ. என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் ஸ்டோரி கேட்டிங்களா? ஸ்டீஃபன் அண்ணனுடைய லைஃபை பார்த்தீங்களா? அவங்களுக்கு கெடுதல் நடந்தாலும் மற்றவங்களுக்கு அவங்க கெடுதல் செய்யலை. ஏசப்பாட்ட அவங்களுக்காக பரிந்து பேசினாங்க. இந்த நல்ல குணத்தை நமக்குள்ளே இருக்கும்படியாக ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். சரிங்களா? நீங்கள் ஜோம் பண்ணது போல, நீங்கள் அர்ப்பணித்தது போல ஏசப்பா நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து நல்ல குணம் உள்ளவங்களாக நம்மளை மாற்றுவார். சரி பிள்ளைங்களா, சூப்பராக சொன்னாங்களா பாஸ்டர் கதலை, அழகாக சொன்னாங்க. இப்போது நம்ம ஜோசப்பண்ண உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரி, ஜோசப்பண்ண என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அவங்கள நம்ம கிளாப் பண்ணி இன்வைட் பண்ணலாமா? சத்தமாக கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். ஹாய் பிள்ளைங்களா, நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாமா? என்கிட்ட ஐஸ் கியூப்ஸ் இருக்குது, அப்புறம் சால்ட் இருக்குது, அப்புறம் ஒரு த்ரெட் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, ஐஸ் கியூப் ஒன்று எடுத்து வச்சு அதில் நம்ம இந்த த்ரெட்டு, இந்த த்ரெட்டை என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் கியூப் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். சென்டரில் நம்ம நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சால்ட் இருக்கு இல்லையா சால்ட்டு, அந்த சால்ட்டை அது மேலே நம்ம போட போகிறோம். இப்படி நம்ம அந்த ஐஸ் கியூப் மேலே அந்த த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே சால்ட் வச்சுட்டு நம்ம ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டால் இந்த ஐஸ் கியூப்பை நம்ம தூக்கும்போது இந்த ஐஸ் கியூபும் சேர்ந்து இந்த த்ரெட்டோட கனெக்ட் ஆகி அழகாக நமக்கு மேலே வரும். சரி, இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம்னா, இந்த ஐஸ் கியூப் இருக்கீங்களா, இது தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த த்ரெட் இருக்குது தெரியுமா, இந்த த்ரெட்டு தான் வந்து ஜீசஸ். இந்த சால்ட் நாம், நாம் இந்த உலகத்துக்கு உப்பு போல இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஜீசஸோட
நாம் கனெக்ட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ இந்த ஐஸ் கியூபையும் த்ரெட்டையும் இந்த சால்ட் எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுச்சு, அந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நாம் தான் ஜீசஸ் கிட்ட அழகாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பிள்ளைங்களா, உங்களுடைய ஐஸ் கட்டிலையும் அந்த நூல் ஒட்டிச்சியா? சரி, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, சூப்பர். அப்புறம் நீங்கள் லாஸ்ட் வீக் அசைன்மெண்ட் பண்ணீங்களே, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் என்னான்னு சொல்லிட்டும் உங்களுக்கு வரும், பாருங்கள். அசைன்மெண்ட் என்னன்னா, ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கிற பசங்க இன்னைக்கு நீங்கள் பாட்டு கேட்டிங்கல்ல, அந்த பாட்டில் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு, மணல் மேலே கட்டப்பட்ட வீடுன்னு ரெண்டு வீடு பார்த்தோமா, அதை நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்காக அழகாக பண்ணி எங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க. சிக்ஸ்த் அண்ட் அபவ் படிக்கிற பசங்க எங்களுக்கு நீங்கள் ரெண்டு க்வெஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி அனுப்ப போகிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட கதையிலிருந்து மூன்று உண்மைகள் என்ன? செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஸ்டீஃபன் அண்ணன் மறிக்கும்போது என்ன சொன்னாங்க? இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் எழுதி சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. என்ன பிள்ளைங்களா, அசைன்மெண்ட்லாம் பார்த்தாச்சா? ஓகே, ஏசப்பா நம்மளோட ஓகே டைம் ப்ரோக்ராமை சூப்பராக ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? வாங்க ஜோம் பண்ணலாம். எல்லோரும் முழங்கால் படியிடுங்க, டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணுங்களை மூடுங்க, ப்ரேயர் பண்ணுவோமா? வாங்க. நல்ல தெய்வமே இயேசு சுவாமி, உங்களுக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் கிருபையாக இருந்து அப்பா எங்கள் ஓகே டைம் ப்ரோக்ராமை ஆசீர்வதித்ததுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஆண்டவரே பாடல்கள், ஆக்ஷன், ஆண்டவரே கதை, வசனம் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் புரோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஒரு ஒரு மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி பிள்ளைங்களா, நம்ம அடுத்த வாரமும் நம்ம ஓகே டைமில் மீட் பண்ணலாம். வெயிட் 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 வெயிட், நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அஞ்சு பேருக்கு நம்ம ஓகே டைமோடைய லிங்க்கை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் மறக்காமல் நம்ம ஓகே டைமோடைய லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஏசப்பாக்கு நேராக நடத்தணும். சரிங்களா? ஓகே பிள்ளைங்களா, பாய். ரெண்டு பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தர் கற்பாறை மேலேயும் இன்னொருத்தர் மணல் மேலேயும் கட்டினாரு. காற்றும் மழையும் புயலும் வந்தது. என்னாச்சு? கற்பாறை மேலே கட்டின வீடு அப்படியே இருந்தது, மணல் மேலே கட்டின வீடு இடிந்து போச்சு. நம்ம வாழ்க்கையும் இயேசுவை சார்ந்தது இருந்துச்சுன்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு.